அனைவரின் சார்பாக ஸ்ரீமதி நிருபமா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து மனதின் இயல்புங்கிற டாபிக்கை பத்தி அவங்க பேச போறாங்க. ஸோ இட் பி அன் இன்ட்ரெஸ்டிங். அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்மகிட்ட இருந்து வளர்ந்துருக்கோம் மனசை வச்சு, ஆனால் அதனுடைய இயல்பு தெரியாது. ஓ, அது இயல்புனா என்ன எப்படிங்கிறத வந்து கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். ஸோ அதனால டவுட்ஸ் எல்லாம் வர்றதையும் அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி பாபுலால் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு மீட்டிங், பட் ஆனா குயிக்கா நம்ம மீட்டிங் குள்ள போயிடலாம். இன்னைக்கான டாபிக் வந்து மனதின் இயல்பு. இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலுமே அந்த ப்ராடக்ட பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த ப்ராடக்ட வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு டெய்லி லைஃப்ல ஒரு ஒரு வேலையுமே மனதோட ஹெல்ப் வச்சுதான் நம்ம வந்து பண்றோம். அப்படி ரொம்ப முக்கியமான மனதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு ஹார்ட்வேர் மாதிரி இருக்கிறது நம்மளோட உடம்பு. அந்த ஹார்ட்வேர்க்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் தான் நம்மளோட மனசு. அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா, எவ்வளவு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கூட நம்ம மைண்டால ஈடுகட்டவே முடியாது. த கேப்பபிலிட்டி ஆஃப் அவர் மைண்ட் இஸ் மல்டிஃபோல்ட். ஆனா நம்ம வந்துட்டு அதோட 10% தான் நம்ம வந்து அதோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். இப்போ அதை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அத டே டு டே லைஃப்ல எவ்வளவு அழகா கையாளலாம், நம்ம அத பிரச்சனையில சிக்கிக்காம நம்மளோட வேலைகளை எப்படி இலகுவா கையாளலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்ப மனது வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதுக்கு வந்துட்டு நிறைய சோர்சஸ் வழியா, சிக்னல்ஸ் வழியா இன்புட்ஸ் கிடைக்குது. முக்கியமா நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியா இன்புட்ஸ் கிடைக்குது. அந்த ஐம்புலன்கள் வழியா கிடைச்ச சிக்னலை வந்துட்டு மனசு ஆராய்ச்சி செய்யுது. அங்க வந்து ரெண்டு விதமான இயக்கம் நடக்குது, இயக்கம் இன்னொன்னு வந்து இன்டெலெக்ட். அங்க வந்துட்டு புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலெக்ட் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்ஸ், அதாவது மனதினுடைய ஒரு அங்கம் இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு அகங்காரமும் இருக்கு. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹியூமன் பீயிங் அண்டர்கோ பண்ணும்போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸரும் வந்து ஒரு ஒரு பர்சனுக்குள்ளயும் உருவாகுது. அதை வச்சுதான் நான் இருக்கேன், நான் இத பண்றேன், நான் இதை தெரிஞ்சுக்கிறேன், நான் இத பாக்குறேன் அப்படின்ட்டு வேரியஸ் இன்புட்ஸ் நம்மளே கற்பிதம் செஞ்சுக்கிறோம். ஆனா இப்போ இவ்வளவு அழகா இப்போ வந்துட்டு ஐம்புலன்கள் வழியா நம்மளுக்கு இன்புட்ஸ் வருது, அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி வெளி உலகத்தை அக உலகத்துல பிரதிபலிச்சு காட்டுது. இது இந்த ஐம்புலன்கள் இல்லைன்னா நம்ம வந்து வெளி உலகத்தோட துண்டிக்கப்பட்டுடும். அந்த வெளி உலகத்தோட சம்பந்தம் இந்த ஐம்புலன்கள் வழியா வந்ததை வந்துட்டு இந்த மனசு ஆராய்ஞ்சு வெளியில அதுக்கேத்த மாதிரி இதே புலன்கள் வழியா வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் சேனல நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஓகே, மனது எவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, இந்த ஐம்புலன்கள்லாம் நல்லாவே வேலை செஞ்சாலும் மனது ஒன்னு ஒண்ணு வேலை பண்ணல, அது ஷட்டவுன்ல இருக்கு அப்படின்னா, ஒரு கோமால இருக்கிற பர்சன் என்ன கண்டிஷன்ல இருப்பாரோ அந்த கண்டிஷன் தான் நமக்கு. கோமால இருக்கிற பர்சனுக்கு கண்ணு நல்லா கேட்கும், காது நல்லா கேட்கும், ஆனா அந்த கேட்ட அந்த கிடைச்ச சிக்னல்ஸ் வந்து மனசு போய் மனதுல இருந்து திரும்பி வந்து சிக்னல்ஸ் வாய் வழியாவோ இல்ல கை கால் வழியாவோ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வெளி உலகத்தோட மனதோடைய கனெக்ஷன் இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட்டா துண்டிக்கப்பட்டுடும். ஆனா இவ்வளோ அழகா இவ்வளோ துல்லியமா ஒரு ஒரு செகண்ட் மனது வேலை, பக்கத்துல ஒரு நம்ம பக்கத்துல ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டம்ளரை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா கூட
நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், இதை எடுத்து அங்க வெயி, அதை பண்ண, இதை பண்ண, அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவோ சிக்னல்ஸ் வந்து அது கொடுத்துட்டே இருக்கு. ஆனா இதுல வந்துட்டு அது இல்லைன்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம், நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சில இடங்கள்ல எங்க நம்ம அந்த மனதை வந்துட்டு சரியா கையாளணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு, நம்மளுடைய மனதை வந்து ஒவ்வொரு நொடியுமே நம்ம வந்து நம்ம மனதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அதை வந்துட்டு எப்படி கரெக்டா, இப்ப அதை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் இருக்கு, ரிமோட் ஒரு டிவியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அது வந்து அதோடைய வேலையை டிவியோட சேனல்ஸ் மாத்துறது, வால்யூம் சேஞ்ச் பண்றது, இந்த இவ்வளவுதான். அதை வச்சுட்டு நம்ம வேற ஏதோ பண்ண ட்ரை பண்ணோம்னா அது வேலை பண்ணாது. அந்த மாதிரி எங்க மனதோடைய எல்லை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டோம்னா அது எங்க யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு எங்க அதுக்கான வேலை இல்லையோ அங்க அதை வந்து ஃப்ரீயா விட்டுடலாம். இது தெரியாத காரணத்தினால நம்ம அதை மாத்தி ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, டிப்ரெஷன் வருது. இதனால நம்ம நம்மள சரியா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், நம்ம பிரத்தியாரோடைய நம்ம உறவு வந்து சில சமயம் ஒரு கசப்புக்கரமான ஒரு அனுபவம் மாதிரி ஆயிடுது. ஸோ மனது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம நம்மள இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம், நம்ம மற்றவங்களுடைய உறவு இன்னும் மேம்படுற மாதிரி நடந்துக்கலாம். ஸோ மனது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மனதுல வந்துட்டு இரண்டு பாகங்கள் இருக்கு, நான் என்ன சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து எமோஷனல் பார்ட், இன்னொன்னு இன்டெலக்ட் பார்ட், அதாவது அறிவுபூர்வமான ஒண்ணு, உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு பாகம் இருக்கு. இதுல என்னன்னா இந்த உணர்ச்சி பூர்வமான பார்ட் வந்துட்டு உள்ளது உள்ளதுபடி அதோட விருப்பு வெறுப்புகளை பிரதிபலிச்சு காமிக்கிற ஒரு அங்கம். அறிவுபூர்வமானது வந்துட்டு அது காமிச்சதை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இதனால இது நல்லது இது கெட்டது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்ச அளவு வச்சுட்டு அது வந்துட்டு டினோட் பண்ணி காமிக்கும். இதுல என்னன்னா நம்மளுடைய அறிவு வந்துட்டு குறுகியது, நம்ம இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த சேர்த்து வச்ச ஒரு கலெக்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கிறது சிற்றறிவு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் பொழுது அந்த அறிவுக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில பாதி பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலாம். இந்த அறிவு வந்துட்டு வெளிப்புற வேலைகள் வரும்பொழுது அதால எவ்வளவு எஃபெக்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவு எஃபெக்டிவா அந்த அறிவு வேலை பண்ணுது. ஆனா ப்ராப்ளம் என்ன ஆயிடுதுன்னா அதே அறிவு வந்து தனக்குள்ள வரக்கூடிய உணர்ச்சிகளையும் அந்த எமோஷனல் பார்ட்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. அது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது வெளியில இருக்கிற லாஜிக்கை அப்படியே உள்ள போடும் பொழுது அது சரியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அங்க வந்துட்டு அது சரியாகிறது கிடையாது. ஸோ உள்ள வந்துட்டு எவ்வளவோ எமோஷன்ஸ் வரும், ஒரு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துட்டோம்னா அந்த சிச்சுவேஷனோட ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி, ஓகே, ஒரு ஒரு வெளிச்சத்துல ஒரு எப்படி ஒரு நிழல், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும் போது எப்படி ஒரு நிழல் உருவாகுதோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் பார்ட் அந்த சிச்சுவேஷன் அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு சந்தோஷமோ துக்கமோ கோபமோ எரிச்சலோ என்ன வேணா தோன்றலாம். ஆனா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷமானோ இல்ல ஒரு பிடித்தமான ஒரு உணர்வு நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெளியில எப்படி நம்ம வந்து மற்ற விஷயங்களை நம்ம வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இன்டர்னலாவும் நம்மளை நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க வந்து ஒரு முடிவில்லா போராட்டம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய அறிவை எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய மனதை வந்துட்டு புரிஞ்சுட்டு மனதை யூஸ் பண்றதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது. வித் திஸ் நோட், இதுதான் வந்துட்டு மனதுடைய ஹை லெவல்ல வந்துட்டு மனது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல். நம்ம வந்துட்டு இதை வந்து எப்படி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எமோஷனல் பார்ட் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த இன்சிடென்ட் ரிலேட்டடா நமக்கு எவ்வளோ எமோஷன் வருது அப்படின்னா அந்த எமோஷன் புற வேலைகளுக்கு தேவைப்படும் பட்சத்துல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனா அதே அக உலகத்துல நம்ம நம்ம மனதுக்குள்ள நம்மள வந்துட்டு வடிவமைச்சு வைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு அந்த எமோஷனை யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன் இது நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு அறிவு வந்துட்டு நம்ம இவ்வளவு நாள் கலெக்ட் பண்ணிருக்கிற ஒரு விஷயத்தோட ஒரு சின்ன பகுதி, அது வந்துட்டு அதால வந்துட்டு நம்மளுடைய அகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிலை நிறுத்த முடியாது. ரெண்டாவது அகத் அகம் என்பது, அதாவது நம்ம மனது மனதோடைய ரியல் ஸ்டேட் எப்படின்னா, ஒரு திரவ நிலையில, அதாவது ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கு. சோ அது ஒரு நிலையற்று மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அங்க உள்ள நம்ம வந்துட்டு அது அது வெறும் ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். அந்த பிரதிபலிப்ப இல்ல அந்த ஷேடோவை நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு புரிதலே இந்த மனதை வந்து எவ்வளோ ஈஸியா லைட் வெயிட்டா ஹேண்டில் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம லைஃப்ல எவ்வளவோ விஷயங்களை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னும் பெட்டரா எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணலாம். இதனால நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லா முன்ன விட பெட்டரா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி மேனேஜ் அவர் டைம், த ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள் தட் வி ஹாவ், ஆர் எனர்ஜி. ஓகே, நம்மளுடைய வேலைகளை வந்து இன்னும் சிறந்த முறையில ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பெட்டரா நம்மளால நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியும். இதுவே வந்து ஒரு சராசரி மனிதருக்கு போதுமான ஒரு நிம்மதியும் ஒரு சிறந்த தரமான வாழ்க்கைய வந்துட்டு நம்ம நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை விட வாழ்க்கையின் தரம் மேம்படுறதுக்கு மனதை வந்து புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஏதுவா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். வித் திஸ் ஸ்மால் நோட் ஆன் எப்படி நம்மளோட மனது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வச்சுட்டு நான் வந்து க்வெஸ்சன் ஆன்சருக்கு ஓபன் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு சின்ன ப்ரீஃப் தான் நான் கொடுத்துருக்கேன் மனது எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஒரு ஒருத்தங்களுடைய க்வெஸ்சன்ஸ் ஹேண்டில் பண்ணும் போது ஐ திங்க் வி வில் பி ஏபிள் டு கவர் இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் எப்படி நம்ம மனது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பாபுலால் சார், யாராவது க்வெஸ்சன் இருந்தாங்கன்னா வீ கோ அஹெட் வித் தி க்வெஸ்சன்ஸ். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பிரேம் சிவா, உங்களை அன்மியூட் பண்றேன். Is it our Prem of Chidambaram? Yes, sir, Prem. Prem Chidambaram, na, sir. இது வேற ஒரு டிவைஸ்ல வந்ததுனால அப்படி இருக்கு சார். நீங்க தான் மல்டி டிவைஸ் மனசு மாதிரி வர்றீங்க. ஓகே. Thank you, sir. Good evening, sir. Good evening, ma'am. So, என்னோட ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, நம்ம இப்போ மனசு வந்து இப்போ ஒரு மாதிரி அந்த எமோஷன் வந்து ரொம்ப பேடா இருக்கும்போது, இது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னா ஓகே, நம்ம லீவ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம், மீன்ஸ் கான்சியஸா ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ அது வந்து ஒரு ஹாஃப் டேவோ இல்ல ஒன் டே இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் அந்த போல அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, இது இப்ப வந்துட்டு ஒரு எண்ணத்தை பத்தி ஏதோ ஒரு எண்ணம் இல்லைன்னா ஒரு சில எண்ணம் தானே உங்களை பாதர் பண்ணுது. பிரேம், ஹலோ, சாரி மேம். இப்போ ஒரு நாளோ கேக்குது இல்ல, ஒரு நாளோ ஒரு ஒரு நாளோ அரை நாளோ இல்ல ஒரு வாரமோ ஒரு எண்ணமோ இல்ல ஒரு சில எண்ணமோ தானே உங்களை பாதர் பண்ணுது. எஸ் எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, சோ இப்போ நான் என்ன ஒரு எண்ணம் உங்களை பாதர் பண்ணும்போது அது வந்துட்டு எக்ஸ்டர்னலா ஏதாவது ஆக்ஷன் கால் பண்ணுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, ப்ரமோஷன் கிடைக்கல, உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கு, உங்களோட என்விரான்மெண்ட் ஃபேவரபிளா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த எண்ணம் வந்து எதை எதை வந்து இப்போ எக்ஸ்டர்னலா அது வந்துட்டு இட் இஸ் காலிங் ஃபார் ஆக்ஷன். ஓகே, நீங்க வந்துட்டு யூ கேன் டாக் யுவர் சிச்சுவேஷன் டு யுவர் பாஸ், யூ கேன் டெல் ஓகே ஐ அம் எக்ஸ்பெக்டிங் ப்ரமோஷன் ஓகே ஆர் சம்திங் லைக் தட். சோ யுவர் பாஸ் மைட் கைட்,
நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம், நீங்க வந்துட்டு உங்களுடைய ஸ்கில் செட்டை வந்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கலாம். இல்ல இந்த என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டாவே சரியில்லை அப்படின்னா நீங்க வேற கம்பெனில நீங்க வந்துட்டு வேற ஒரு ஆஃபர் வந்துட்டு நீங்க தேடலாம். ஓகே உங்களோட திறனை வந்து வளர்த்துக்கலாம், அங்கேயே வளர முடியுமான்னு பாக்கலாம், அங்க வளர முடியலன்னா வேற இடத்துல வளர முடியுமா அப்படின்ட்டு பாக்கலாம். இல்ல வேற கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் லைன், நீங்க வந்துட்டு ஒரு ட்ரெடிஷன், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களோட எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்ன தெரியல, நான் சும்மா சொல்றேன். அதாவது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு எமோஷனலா ஒரு டர்பலன்ஸ் இருக்கு, ஆனா அந்த எமோஷனல் டர்பலன்ஸ் வந்து when you do an action based on that action in the turbulence வந்து மாறிடும். ஓகேங்களா, for example காலையில நம்மளோட ஷேடோ ஒரு லெங்க்ல இருக்கு, மத்தியானம் உச்சி காலத்துல நம்மளோட ஷேடோ வேற லெங்க்ல இருக்கு, திருப்பி சாயங்காலம் வேற லெங்க்ல இருக்கு, ஷேடோ மாறிட்டே இருக்கும். சிச்சுவேஷன் மாற மாற நம்மளோட எமோஷன் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, ஒரு தெளிந்த நீர் குட்டையில, அது பாண்டா கூட இருக்கலாம் இல்ல ஒரு லேக்கா கூட இருக்கலாம், அதுல வந்து ஒரு கல்லு எரியும் பொழுது அந்த கல்லோட பை ப்ராடக்டா ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆறுது. ஓகே, கல்லு வீச வீச அங்க நிறைய ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா, சோ இப்போ அந்த கல்லு எரியறத நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிப்பிள்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். சோ நீங்க ஆக்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட என்விரான்மெண்ட் மாறும். உங்களோட என்விரான்மெண்ட் மாறும்பொழுது உங்களோட எமோஷன்ஸும் வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு யூ ஹாவ் டு கேட்ச் அ ஃபிளைட் ஆர் ட்ரெயின் பை சே 10:00 இன் தி மார்னிங். நீங்க வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வருது, டென்ஷன் வருது. ஓகேங்களா, டென்ஷன் வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. தென் ஃபைனலி நீங்க ஒரு கேப் குடிச்சிட்டு நீங்க வந்துட்டு 9:55 நீங்க அந்த ஃப்ளைட்டை போர்ட் பண்ணிடுறீங்க, இல்ல ட்ரெயின்ல ஏறி உட்காந்துடுறீங்க, ஜஸ்ட் a minute or 5 minutes before. ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு அதே டென்ஷன் உங்களால உருவாக்க முடியுமா? அந்த டென்ஷன் உருவானது ஒரு பர்பஸ்க்காக, அது உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் தூண்டுது. ஓகேங்களா, அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த அந்த டென்ஷன் போயிடுது. ஓகேங்களா, சோ அந்த சில சமயம் அந்த மாதிரி நம்மளுக்கு வர்ற எமோஷனுக்கு வந்து வெளியில ஒரு பர்பஸ் இருக்கலாம், சில சமயம் அதுக்கான வெளியில எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா, சோ அதுக்கு வெளியில ஏதாவது ஆக்ஷன் இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க கவனிங்க. சில சமயம் ஒரு ஒரு கேஸ், லெட்ஸ் சே a very close family member passed away, we are so closely attached to them. Okay, how much ever we brood about it, there is no action that you can take. When there's no action you can take, just accept. Okay, எனக்கு வருத்தமா இருக்கு, ஃபர்ஸ்ட் எனக்கு வருத்தமா இருக்குங்கறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த அந்த ஃபீலிங் எவ்வளவு நேரம் வேணா என் கூட இருக்கட்டும் போட்டோம் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ண மாத்திரத்துல யூ ஆர் நாட் டிஸ்டர்ப்ட் பை பீயிங் சேட், யூ ஆர் ஓகே டு பி சேட். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா, அது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உங்களுக்குள்ளேயே எட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், your mentality you would no longer be sad. ena manadudaiya design e eppadi na oru odit irukkira neeroda eppadi irukum oru edathil nikkad illaya maarite irukum illaya vaanathila clouds eppadi maarite irukku illaya andha maari da manadum manadudaiya agathila agathila na internally it is designed like that. Okay, ana nam adhi eppo aduka adu vandu oru 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 feeling vandu eppo romba nera half a day illa one day irukku na அதை வந்து நம்ம ரெனியூ பண்ணிட்டே இருக்கோம், ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா, நம்ம அதை நினைச்சிட்டு நம்ம நம்மளும் அதுக்கு இப்ப எப்படி ஒரு கல்லு தெளிந்த நீரோட இல்ல கல் ஏறிற மாதிரி ஒரு ரிப்பிள் வந்துருச்சு, அந்த ரிப்பிள சரி பண்றதுக்கு இன்னொரு கல்ல விடுற மாதிரி, அப்ப ரிப்பிள் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. நம்ம சரி பண்ண சரி பண்ண ரிப்பிள் வந்துட்டே இருக்கு, ஏன்னா நம்ம வெளியில இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது, அதுக்கு வெளியில ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா, see what all ways you can go about and do take that action. Action mara mara adodiya reflection in unga manasula vandu maarite irukum. Okayla, it will change the situation for the better or for the worst. You can still work upon it, still correct it,
அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஆனா சில இடங்கள்ல ஆக்ஷன்க்கான எந்த ஸ்கோப்புமே இல்லைன்னா நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஓகே இது இப்படி இருக்கு, எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு, இல்ல எனக்கு கோமா இருக்கு. அது ஆனா இன்டர்னலா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அது உங்களை விட்டு சீக்கிரம் வேலைக்கு போறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே மேம், இந்த லாஸ்டா சொன்ன பாயிண்ட் தான் ஆக்சுவலா என்னன்னா, நம்ம அப்போ அங்க என்னோட சிச்சுவேஷன் என்ன, ஆக்ஷன் எதுவுமே கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த பெயின் வந்து பை பாசிங் ஆஃப் டைம் இட் வில் பி ரிடியூஸ். அதானே சொல்ல வரீங்க மேம்? ஆமா, அந்த பெயினோட அளவு வந்துட்டு இப்போ உங்களுக்கு நமக்கு ஆக்சுவலா பெயினோட இன்டென்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்னு சொல்லலாமே, இன் டர்ம்ஸ் ஆஃப் சும்மா பிகாஸ் யூ கேன் நாட் மெஷர் தட். ஓகே, 10 கிலோ அப்படின்னா நம்ம இப்படி அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கும் போது, ஏன்னா அங்க பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஆனா நம்ம அதை நினைச்சுட்டே இருக்கும் போது அது என்ன ஆகுது, அது மேக்னிஃபை ஆயிடுது, அதோட கால அளவு நீடிக்கப்படுது. ஓகேங்களா, அதுவே வந்துட்டு 100 கிலோ மாதிரி வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் பேர் மினிமல் யூ வில் ஃபீல் லெசர் பெயின் பை திஸ். Thank you, Prem. Gula na mute pandra. Next, Anand from Krompet. Anand from Krompet, gula unmute panirka. Good evening, sir. Good evening, madam. Enakku oru doubt, madam. Ippo vandu na vandu oru sikkalana oru soolnilaiyila irukken. Na oru thappu pannama irundhalum padi vaanganum abingira motive la ஒரு கேஸ் ஒன்று போட்டுட்டாங்க. இப்போது நான் தப்பு பண்ணலை அப்படின்னு எனக்கு மனசாட்சிக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நான் வந்து இப்போ இந்த கோர்ட்டுக்கெலாம் போய் நிற்கும்போது ஒரு மனப்பதட்டம் இருக்குது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி, இல்லை நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட, அது வந்து ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ், ஒரு செகண்டில் வந்துட்டு போகும் அப்படின்னு இருந்தால் கூட நான் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கோர்ட்டில் இருக்கும் போது கண்டினியூஸாக அந்த பயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் எங்களால் என்ன பண்ணாலும் அந்த பதட்டத்துல இருந்து வெளியில வர முடியல. பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சரியாயிடுது, அப்புறம் திருப்பி அது வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தப்பு பண்ணாத போதும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் போது இது எப்படி ஹேண்டில் பண்றது? ஆனந்த் சார், நீங்க போன வாரம் கூட ஐ திங்க் நீங்க இதே கேள்விதான் கேட்டீங்க. இப்போ ஆமா, ஸோ இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ என்ன சொல்றோமோ அது நாங்க சொல்றது நீங்க வெறுமனே கேட்காம நீங்க இந்த வீக்ல வந்துட்டு இத ரொம்ப நல்ல டீப்பா ஆராய்ச்சி எடுத்துக்கோங்க. இத வந்து எப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்க உங்களுக்காகவே நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் நீங்க வந்து இதுல பாப்பீங்க. சோ இதே மாதிரிதான் உங்களுடைய வெரி சிமிலர் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கதை போன வாரம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரு வந்துட்டு மீட்டிங்ல இருந்தப்போ போன் கால் வந்தது ஆனா போன் அட்டன் பண்ணல. ஆனா போன் கால் வந்ததுக்கே அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ இதே ஒரு ஃபீலிங் இருந்தது அவருக்கு, நான் எதுவுமே தப்பு பண்ணாம ஏன் என்ன இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த வெறும் அந்த தாட்னால என்ன பண்ண முடியும், எதுவுமே இல்லை இல்லையா. அவர் வந்து ஹி இன்வெஸ்டட் சோ மெனி இயர்ஸ் டைம் அண்ட் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு இந்த செயல்படுத்த முடியாத ஒரு எண்ணத்துக்காக வந்துட்டு விரயப்படுத்தினார். சோ அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு வந்துட்டு நீங்க எதுவும் தப்பு பண்ணல ஆனா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க இல்ல, நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, டிஃபெண்ட் பண்றீங்க தானே? ஆமாங்க. சோ டிஃபெண்ட் பண்றீங்கனாலே நீங்க ஆக்ஷன் தானே எடுக்கிறீங்க, யூ ஆர் டுயிங் வாட் பெஸ்ட் யூ கேன் டு. ஓகேங்களா, சோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதட்டமா, ஒரு நான் எதுவுமே பண்ணாமே நான் இதுல இன்வால்வ் ஆயிட்டேனே. வருது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா, நீங்க வந்துட்டு ஒரு டெட் எண்டுக்குள்ள போயிட்டீங்க, டெட் எண்டுக்குள்ள போயிட்டேன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் யூ டர்ன் எடுத்து வெளியில வர முடியும் இல்லையா.
ஐயோ டெட் எண்ட்க்குள்ள போயிட்டேனே டெட் எண்ட்க்குள்ள போயிட்டேனே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா, நம்மளால வெளியில வர முடியுமா? உங்களால இன்னும் பெட்டரா கூட ஆக்ஷன் எடுக்க முடியாது. இங்க வந்து ஓகே என் மேல தப்பு இல்ல, ஆனா எனக்கு என் மேல இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே சோ வாட், திஸ் இஸ் an opportunity for me to prove, let me see what all எந்தெந்த விதத்துல எல்லாம் நான் என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது ரிலேட்டடான ஹெல்ப் உங்களால யோசிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஓகே ஏன்னா உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் அந்த கரண்ட் சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிருக்கு இல்லையா, கரண்ட் சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணாதான் அடுத்து என்ன பண்றது. இப்போ நாம வந்துட்டு சாம்பார் வைக்கிறோம், உப்பு போட்டுட்டோம், ஐயோ உப்பு போட்டுட்டேனே உப்பு போட்டுட்டேனே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா உப்பு விழுந்தது விழுந்தது தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம், இன்னும் கொஞ்சம் பருப்பு போடலாம், இல்ல அதுல கொஞ்சம் வெள்ளம் போடலாம், இல்ல அது அப்படியே கம்ப்ளீட்டா வச்சுட்டு இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷா ஒரு சாம்பார் கூட பண்ணலாம். என்ன வேணா, சொல்யூஷன்ஸ் ஆர் மல்டிபிள். ஓகே பட் அக்செப்ட் தட் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே டோன்ட் இது இது இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால அங்க வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. ஓகே சோ உங்க மேல தவறு இருக்கோ இல்லையோ, யூ ஆர் இன் அ சிச்சுவேஷன் ரைட் நவ். ஓகே அந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்டிங்ஸ் உங்களுக்குள்ள இருந்தே வரும். ஓகேங்களா? ஓகே தேங்க் யூ. சோ இது வந்துட்டு ஆனந்த், நான் என்ன உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, யூ டேக் இட் டீப் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் இப்போ இந்த சிச்சுவேஷன் இந்த பதட்டம் உங்களுக்கு எந்த விதத்திலயாவது ஹெல்ப் பண்ணுதா? இல்ல பண்றது இல்ல. உங்களோட பதட்டம் என்ன சொல்லுது உங்ககிட்ட? இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, ஆனா நான் இப்படி வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஹேண்டில் ஆயிட்டேனே அப்படினு மட்டும் தான சொல்லுது. ஆமாங்க மேடம், கரெக்ட் அதேதான். ஆனா அது அது அங்க வந்தாச்சு, அந்த அந்த பதட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த டென்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணி நம்ம வந்து வெளியில வரலாம் அப்படிங்கறத வந்துட்டு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க. எதை எதை நம்ம ப்ளோ அப் பண்றோம், எதை நம்ம ஜூம் பண்றோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது என்ன, நம்ம அதுக்கு எப்படி போறது, அதுக்கு மட்டும் நீங்க கவனம் கொடுங்க. இந்த இரிட்டேஷனை வந்து இந்த பதட்டம் இப்படிதான் இருக்கும், இட் இஸ் நேச்சுரல் ஃபார் மீ டு ஹாவ் திஸ் அஜிடேட்டட் ஸ்டேட் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தேர் வாஸ் அ பிரெக்னன்ட் லேடி, அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஐயாவோட ஃபேமிலியோட மீன் ஐயா வந்து நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க ரெகுலரா நார்மலா இருந்தாங்க, க்ளோசர் டு டெலிவரி பண்ணாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இமீடியட்டா அவங்களை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ப்ரெஷர் ஆனா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்க பிபி நார்மல் ஆனாதான் எங்களால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க த மோர் அவங்க வந்துட்டு பிபி நார்மல் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது பிபி ரைஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஐயா க்ளோஸா தெரிஞ்சதுனால கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஐயா பேசும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து நேச்சுரல் தான், இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிபியே இல்லை, இப்போ சடன்லி பிபி, அதுவும் இந்த வென் யூ ஆர் கெட்டிங் க்ளோசர் டு த டெலிவரி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, இட்ஸ் நேச்சுரல் ஃபார் யூ டு ஷூட் அப் யுவர் பிபி. அது ஷூட் அப் ஆறது ஓகே அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுவே சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபைன் பிபி ரைஸ் ஆனால் பரவாயில்ல, ஐ வில் நாட் டூ எனி திங், ஐ வில் நாட் பேனிக் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிபி வந்து நார்மல் சீக்கு வர்றத அவங்களால பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அக்செப்ட் த கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் த கீ டு ஒர்க் ஆன் இட். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பதட்டமான நிலைமை நியாயமானதுதான், அது இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. அப்போ அந்த பதட்டம் சீக்கிரமாவே உங்களை விட்டு விலகிடும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்சைட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதட்டம் உங்களுக்கு ஒரு பாட்டில் நெக்காவோ ஷோ ஸ்டாப்பராவோ இருக்காது. சரிங்க மேம். இருக்கும், அது படிக்க ஒரு ஓரத்துல இருக்கு, நீங்க படிக்க உங்க வேலையை பாத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே புரியுது மேடம். ஓகே தேங்க் யூ மேடம். ஓகே சோ தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட்
வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். வணக்கம் மேடம். நிர்பமா நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் மேடம். எனக்கு இமீடியட்டா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம், இமீடியட்டா ஆப்போசிட்ல உள்ளவங்கள்ட்ட ரெஸ்பாண்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த மூமெண்ட்ல வந்து நமக்கு அந்த ஒரு ஒரு அலர்ட்னஸ் ஒரு அவேர்னஸ் இல்லாதனால அதை இமீடியட்டா நம்ம ஏதோ ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ இது ஒரு க்வெஸ்சன் மேடம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஆஃப்டர் த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நம்மளோட வாழ்க்கையில வந்து ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப் வாழணும். ஸோ இன்ட்ராக்ஷன் ஹியூமன் ரிலேஷன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இது தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்ல வந்து நிறைய பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வேர்ட் காம்ப்ரமைஸ், பல விஷயங்களை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஜென்ரேட் ஆகுது மேடம். ஸோ இதை நம்ம நம்ம இந்த இந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஓகே நம்மளுடைய எமோஷனல் பார்ட்டை வந்து ஓகே அது இப்படிதான் எடுத்துக்கிறது, நீங்க எனக்கு எனக்கு தேவையான ஆன்சர் நீங்க முன்னாடி கொடுத்துட்டீங்க ஒருத்தவங்கிட்ட, இருந்தாலும் அந்த அந்த எமோஷனல் அந்த எப்படி அதை எடுத்துக்கிறதுங்கிறத எப்படி சொல்லுங்க மேடம். இந்த ரெண்டு க்வெஸ்சன் மேடம். எனக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எனக்கு புரிஞ்சுது, செகண்ட் க்வெஸ்சன் எனக்கு புரியல. ஓகே மேடம். அதாவது ரெண்டாவது க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு, பட் ஆப்போசிட்ல ஒருவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன் மேடம், ஒரு அன்கான்சியஸ் பிஹேவியர், அன்கான்சியஸா அவங்க வந்து ஆக்ட் பண்றாங்க, அது நமக்கு புரியுது. அன்கான்சியஸ் அவங்க ஆக்ட் பண்றாங்க, அவங்க தெரிஞ்சு பண்ணல தெரியாம பண்றாங்க அப்படிங்கிறது புரியுது மேடம். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம நம்ம வந்து ஒரு அலர்ட்டா இருந்து ஒரு ஒரு ஸ்டடியா இருந்து பண்ணனா ஓகே, இல்ல அப்படின்னா நம்மளும் அவங்களோட சேர்ந்து அன்கான்சியஸ் அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம போயிருது ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ல பாத்திருக்கேன் மேடம். ஸோ அந்த அந்த இது இப்போ நம்ம வந்து அவங்களோட அன்கான்சியஸ் ஸ்டேட் நம்ம போயிடுறோம் போற மாதிரி ஃபீல் பண்றோம் மேடம். அது இது ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே ரெண்டு க்வெஸ்சனுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, நான் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே சேர்ந்து அப்படியே ஒரு ஆன்சர் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம இவென்ச்சுவல்ல நம்ம ஹர்ட் ஆற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹர்ட் ஆகும்போது அந்த ஹர்ட் ஃபீலிங்க எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்க. செகண்ட்லி, நம்ம வந்து கான்சியஸா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தாலுமே ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்துட்டு நம்ம யாரோட இன்ட்ராக்ட் பண்றோமோ அவங்க அன்கான்சியஸா பிஹேவ் பண்ணும்போது எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, வி ஆர் நாட் வி ஆர் ஆல் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய சிறு சிறு தவறுகள் சிறு சிறு குறைகள் ஏத்துக்கணும். ரெண்டாவது, நம்ம மத்தவங்களை எப்போ நம்ம நம்மளை முழுசா ஏத்துக்கிறோமோ, நம்மளை நம்மளுடைய குறைநிறைகளோட நம்ம ஏத்துக்கிறோமோ, அதே மாதிரி மற்றவங்களையும் அவங்களுடைய குறைநிறைகளோட ஏத்துக்கும் போது இந்த ப்ராப்ளமுடைய இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நேச்சுரல் ஃபார் அஸ் டு கெட் ஹர்ட் சம்டைம். ஆனா அது எப்படி நம்ம இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்றது அப்படின்னா, நம்ம எமோஷனலா இருக்கும்போது நம்மளுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது உள்ள இறங்குமா? உள்ள போகாது. ஸோ நம்ம எமோஷ்னலா இல்லாம நம்ம காமா இருக்கும்போது நம்ம நம்மளை ப்ரோக்ராம் பண்ணிக்கணும், நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோட எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்துட்டு அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு எய்டா இருக்கலாம். ஓகேயா? இப்போ எப்படி வந்துட்டு போன வாரம் நான் அந்த தாட் அண்ட் திங்கிங்ல வந்துட்டு நான் சொன்னேன், எமோஷ்னலா உள்ள போகும் வர்றது நேச்சுரல், ஆனா வெளியில நம்ம ரியாக்ட் பண்றோம் பண்ணலங்கிறது எதை வச்சு நம்ம ரியாக்ட் பண்றோம், நம்ம என்ன ஆல்ரெடி அது அந்த அந்த பர்சன் மேலயோ இல்ல அந்த சிச்சுவேஷன் மேலயோ என்ன கருத்து வச்சிருக்கோமோ அது அதன்படிதான் நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். இது பரவாயில்ல, இவங்க பரவாயில்ல அப்படிங்கும் போது நம்ம ஈஸியா நம்மளுடைய எமோஷனை வந்து வெளியில காமிச்சிடறோம். இல்ல அந்த இடத்துல இல்ல எதுவா இருந்தாலும் நான் இவங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு மென்டலி ப்ரோக்ராம்டா இருந்தோம்னா, அதாவது மென்டலி நம்மளே நம்ம வந்து நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்டர்னலா வெங்கடேஷன் தேர் ஆர் நோ ரூல்ஸ், அகத்துல எந்த ஒரு விதிகளுமே கிடையாது, ஆனா புறம்னு வரும்பொழுது அனைத்து விதிகளும் அமுலுக்கு வருது. ஓகேங்களா? ஒரு நம்ம தாய் கிட்ட எப்படி நடத்துக்கணும், நம்ம ஸ்பௌஸ் கிட்ட எப்படி நடத்துக்கணும், எப்படி வேணா நடந்துக்கலாம்,
ஆனா நான் இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கே ஒரு விதி வச்சுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உங்களுக்கு கோபம் வந்தாலும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற நேச்சர் வந்து மாறும். அது எங்க நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோம்னா அகத்துலதான் ப்ரோக்ராம் பண்ணோம், ஆனா அது வந்து புறத்துல அதோட ரிசல்ட்ட காமிக்கும். இது ஒண்ணு. சோ இதேதான் வந்துட்டு நம்ம நம்ம ஹர்ட் ஆனாலுமே ஓகே ஃபர்ஸ்ட் திங் ஹர்ட் ஆரோ ஹர்ட் ஃபீலிங்கை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா இஸ் ஓன்லி த்ரூ அக்செப்டன்ஸ். இட்ஸ் ஓகே ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக், இமீடியட்லி யூ கேன் அப்பாலஜைஸ் ஆர் இஃப் அட் ஆல் த மிஸ்டேக் இஸ் இன் ஆர் சைட், நம்ம சைடு இஷ்யூஸே இல்லை, வெளியில அவங்க தான் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா கூட பெருந்தன்மையா அந்த இடத்துல நம்ம இவ்வளவு தவறு செஞ்சோம் யாரோ பொறுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் அக்செப்டன்ஸும் நம்ம வந்து கொஞ்சமா வளர்த்துட்டோம்னா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஹர்ட் அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹர்ட், எவ்வளோ அடிக்கடி நம்மளுக்கு அந்த ஹர்ட் ஃபீலிங் வருதோ, அதுவும் எவ்வளோ ஆழமா நம்மளுக்கு அந்த ஹர்ட் ஃபீலிங் வருதோ அதோடைய இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே வர்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம எமோஷனலா இல்லாம நார்மலா இருக்கும் போது நம்மளுக்கு நாம புற உலகத்துல எப்படி நம்ம மத்தவங்களோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கறத நம்மளே நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அதுவும் வந்து அந்த எமோஷனலா அந்த கோபம் வர்ற நேரத்துல அந்த கோபமோ இல்ல வாட் எவர் அது வந்து மத்தவங்களையும் ஹர்ட் பண்ணாம நம்மளையும் ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த மனம் வந்து ஆக்ஷன்லாம் கொடுக்குது, புத்தி அதில் ஒன்று சூஸ் பண்ணுது, சித்தம் அதுக்கேற்ற உணர்வுகளை சப்ளை கொடுக்குது, இந்த அகங்காரன்ற நான் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அதோடைய பற்றி கொஞ்சம் விவரம் வேணும். அகங்காரம் அகங்காரம் பற்றி கொஞ்சம் விளக்கம் வேணும் மேடம். அகங்காரம்ன்றது நான்கிற ஒரு உணர்வு ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஒரு செயல் செய்யும் பொழுதும் நான் டிவி பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் தூங்க போறேன் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பாஸ்கரும் சேர்ந்து வர்றாரா? உங்க லைஃப்ல நீங்க தான் ஹீரோ, உங்க லைஃப்ல ஸ்பின் ஆயிர நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுகள்லயுமே நீங்க ஒரு பங்குதாரரா இருந்திருக்கீங்க இல்லைங்களா? அந்த நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் அகங்காரம். நான் எனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா, ஆன்மாவுக்கு ஒரு படி அடுத்த நிலை, இதுக்கும் தாண்டிய நிலை வந்து ஆன்மா ஓகேங்களா. மேடம் இந்த நம்ம இந்த அகங்காரம் தான் நான் பொறுப்பேற்கும் போது தான் சிக்கல்லாம் ஏற்படுது மேடம், இந்த பொறுப்பேற்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செயல்பாடுகள் என்ன பண்ணணும் மேடம்? நீங்க இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி இல்ல உங்க ஆடியோ கொஞ்சம் எனக்கு கிளியரா கேட்கல மேடம். இந்த நான் தான் பொறுப்பேற்கும் போது தான் நமக்கு சிக்கல் ஆகுது மேடம், அப்ப அந்த பொறுப்பேற்காம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் மேடம்? பொறுப்பை எடுத்துக்கணும், ஆனா அது எங்க எப்பவுமே வந்துட்டு இப்போ நீங்க உங்க வீடு நீங்க கட்டிருக்கீங்க, நீங்க இருக்கீங்க ஓகே, பக்கத்து வீட்டுக்காரங்களும் இது என்னோட வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓகே சொல்லுவாங்களா? அங்க ஏதாவது ப்ராப்ளம், நீங்க உங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறது யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்க உங்க காலனியில இருக்கிற யாரோட வீட்டுக்கு போனாலும் இது என்னோட வீடு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க வந்து ப்ராப்ளம் ஆகும் இல்லையா? அகத்துல பொறுப்பேற்கும் போதுதான் நமக்கு மனச்சிக்கல் போராட்டம் ஏற்படுது, இந்த அகத்துல பொறுப்பேற்காம இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஏதாவது பிரிகாஷன் ஏதாவது பண்ணணும் மேடம்?
இல்ல அகத்துல நீங்க பொறுப்பு எடுத்துக்காம இருக்கிறதுக்கு அகத்துடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். அகத்துல எப்படி நம்மளுடைய மனது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா மனம்ங்கிறது ஒரு ஒரு சூக்ஷ்மமான ஒரு பொருள். இப்போ நம்மளோட உடம்பு வந்து ஒரு திடமான ஸ்தூலமான ஒரு பொருள், நம்மளால கண்ணால பார்க்க முடியுது, தொட முடியுது. நிறைய நம்மளுடைய புலன்கள் எல்லாம் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளி உலகத்துடைய சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அக உலகத்துக்கு கொண்டு போகுது. ஆனா அந்த அங்க வந்துட்டு நம்மளுடைய மனம் வந்து எப்படி இருக்குன்னா எப்படி ஒரு டியூப்லைட்ல இருந்து லைட் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரிதான் அங்க இருக்கு. அங்க இப்ப டியூப்லைட்ல இருந்து லைட் வந்துட்டு வந்துட்டு போகுது, அங்க லைட் நிரந்தரமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ரூம் வந்து ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு, லைட் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் அந்த இடம் என்ன ஆயிட்டு இருட்டாயிடுது. அப்ப ஆல்ரெடி இருந்த லைட் என்ன என்ன ஆச்சு, வந்தது போயிட்டே இருந்திருக்கு. இப்போ ஆத்து தண்ணி முன்னாடி நம்ம போய் நிக்கிறோம், அங்க தண்ணி வந்து நின்று இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்மளுக்கு முன்னாடி வந்து இருந்த தண்ணி நம்மளை விட்டு ஒரு கொஞ்சம் அடி தூரம் போயிருச்சு, ஏன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி மனம் வந்து இயங்கி கொண்டே இருக்கு, அங்க எதுவுமே நிரந்தரமா இல்லை. எப்படி நம்ம வந்துட்டு இப்போ அகங்காரம் நீங்க கேட்டீங்கல்ல, எப்படி இப்போ சின்ன வயசுலயும் பாஸ்கர், நீங்க அஞ்சு வயசுலயும் பாஸ்கர், இதே பாஸ்கர் தான் பத்து வயசுலயும், உங்களுக்கு உங்க உடம்பளவுல நம்ம வந்துட்டு எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்பட்டாலுமே நம்ம வந்து அகங்காரத்துல மனதளவிலையும் எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்பட்டாலுமே அந்த தட் பர்சன் ஹூ இஸ் அப்சர்விங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் தட் அண்ட் அவங்க வந்து எந்த மாறுதலுக்குமே ஏற்படலை இல்லையா. ஸோ இப்போ அந்த நானுக்குமே இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஸ்கருக்கும் இந்த வருஷம் இப்போ இருக்கிற பாஸ்கருக்கும் என்ன தொடர்பு, என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு நம்மளுடைய நினைவாற்றல் மெமரி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு என்டிட்டியால நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ நம்மளுக்கு நினைவாற்றல் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு ஒரு செகண்ட்ல வர்ற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நம்ம துண்டிக்கப்படுவோம். இது நடந்தது, அடுத்தது நடந்தது, இது இது நடந்ததையும் அடுத்தது நடந்ததையும் சேர்த்து சேர்த்து பார்க்கும்பொழுதுதான் நான் இருந்தேன், நான் இருக்கிறேன், நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனா அந்த இப்ப எப்படி நிறைய பூவை வந்து கோர்த்து ஒரு மாலையா நம்ம வந்துட்டு பண்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஒன்னொன்னு ஒன்னொன்னு சேர்ந்து ஓ நான் பாஸ்கர்னா நான் இப்படி அப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு உங்களுக்கே ஒரு நினைப்பு வருது. அங்க வந்துட்டு நான் இப்படி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க மாறிட்டே இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்போ அதோட நேச்சரை வந்துட்டு நீங்க உணர்ந்தீங்கன்னா அப்ப வந்து அங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் இப்படி அவங்க இப்படி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பே வராது இல்லையா பாஸ்கர்? ஆமாங்க மேடம். ஓகேங்களா? சோ அங்க வந்துட்டு காத்து மாதிரி எப்படி காத்து வந்துட்டு அது வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும், தண்ணி வந்துட்டு ஒரு ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு போகுதோ, ஹீட் எப்படி வந்து ஹாட் டு கோல்டு மாறிட்டே இருக்கும், அந்த மாதிரி மனம் வந்து ஒரு நிலையற்ற அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இது ஒரு மிரர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இருக்கிறத பிரதிபலிச்சு காட்டுது. அது காட்டுனது மேல அது வந்து அசைப்போடுது. இந்த ரெண்டு வேலைதான் அது மெயினா பண்ணுது. அந்த இடத்துல நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. வெளியில நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, ஆனா இன்டர்னலா எதுவுமே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இங்க அகத்துல மனது எப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே இதுக்கான ஒரு தீர்வு. சரிங்க மேடம். அனுபவம் நமக்கு ஒவ்வொன்றும் செப்பரேட்டா நமக்கு தெரியுது மேடம். அது மாதிரி இந்த நான் வந்து தனித்தனியா இருக்குதுன்னு நம்ம அனுபவத்துக்கு வரவே இல்லையா மேடம்? அதாவது ஒரே நானா தான் கண்டினியூவா இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு தருது. அது நமக்கு விட்டு விட்டு அதாவது புது புது நானுன்ற மாதிரியே நமக்கு உணர்வு கிடைக்கவே மாட்டேங்குது மேடம். அதுதான், அது ஏன் புது புது நான் அப்படிங்கறது கிடைக்க மாட்டேங்குதுன்னா ஒண்ணு வந்துட்டு எல்லாமே அவ்வளவு குவிக்கா நடக்குது. நம்மளுக்கு ஒரு செகண்ட்ல எவ்வளவோ எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுக்கு வருது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளோட மனது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அதான்
ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஒரு நம்மளால நம்மள வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியாது. சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு நத்திங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஒரு ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க, நம்மளுடைய நம்ம செல்போன் வச்சுட்டு இருக்கோம், ஓகே, செல்போன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை விட ஒரு 100 times எவ்வளோ எவ்ரி செகண்ட் நம்ம கண்ணு வந்து பிக்சர் எடுத்துட்டே இருக்கு, வீடியோ எடுத்துட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கு, காதுல இருந்து ஆடியோ கேட்டே இருக்கு, நம்மளுக்கு மனசுக்குள்ள போயிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோ செகண்ட்ஸ்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு நாள் வருது போகுது. ஆனா இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு? அது வந்துட்டு நம்மளுடைய மெமரி அப்படிங்கிற, இல்ல மெமரி அந்த நினைவாற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ மனது வந்து அப்படிதான் வந்துட்டு கிரகிச்சத, நம்ம வந்து நம்மளோட புலன்கள் மூலியமா நம்ம கிரகிச்சத நம்ம வந்துட்டு நம்மளுடைய நினைவாற்றல் மெமரி அதுல போயிட்டு அதை வந்து அங்க வந்துட்டு மனது வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது. இப்ப நம்ம மனது வந்துட்டு நிறைய வேலை பண்ணுது. இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணும், ஓ இது இப்படி இருக்குன்னா தெரிஞ்சதை வச்சு, இது இப்படி இருந்ததுன்னா இது இப்படி ஆகும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது போன தடவை நான் பார்த்தேன் இது எனக்கு பிடிச்சது, இந்த தடவையும் நான் வந்துட்டு இதை சாப்பிட போறேன். ஏன்னா போன தடவை பண்ணதோடைய நினைவு இப்ப திருப்பி வரும், அதோட கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்றது, ப்ரெடிக்ட் பண்றது, ஆன்டிசிபேட், இது இப்படி வந்துட்டா என்ன ஆறுது அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்றது, இதெல்லாம் மனதுடைய இயல்பு. ஆனா அது எதை வச்சு பண்ணுதுன்னா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் பண்ணுது, ஓகேங்களா. ஆனா நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சின்ன சப்செட் தான். நம்ம அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே அதுல நம்மளுக்கு தெரிஞ்சது கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன பகுதி தான். அப்படிங்கும் போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அது நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஆனா அது பெருசா இம்பார்ட்டன்டா கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. இதுக்கு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாஸ்கர். ஒருத்தர் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு, அப்ப வந்து ஏதோ கல் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு, பயங்கர வலி. இப்ப வந்து யாரு நடு ரோட்ல இப்படி ஏதோ கல்லு போட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ரொம்ப துடிச்சிட்டு பாக்குறாரு. அது ஒரு செங்கல் மாதிரி இருக்கு, ஆனா செங்கலை நல்லா உத்து பார்க்கும் போது அது சாதாரண செங்கல் இல்ல, அது வந்து தங்க கட்டி, ஓகே. இப்ப அவருக்கு அவரோட எமோஷன் மாறிடுது, ஓ தங்க கட்டியா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப வேற யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் அதை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. இப்ப இந்த சிச்சுவேஷனை நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு கீழே விழுந்து வலி ஏற்படுது. இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நம்ம புலன்கள் வழியா வர்ற ஒரு உணர்வு, ஓகே. அடுத்து எதனால இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதோ கல் தடுக்கி விழுந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்புறம் அந்த கல்லை பார்க்கும்போது இதோட சைஸ், இதோட கலரு, அது எங்க விழுந்திருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள போகுது. இது வந்து இந்த செங்கல் வந்துட்டு பிரிக்கா இல்ல கோல்டா அப்படிங்கிற இன்புட்டும் எதுக்கு கொடுத்து, நம்மளுடைய அறிவு கொடுக்குது. இந்த பிரிக்குக்கான மதிப்பு என்ன, கோல்டுக்கான மதிப்பு என்ன, பிரிக்கை எங்கெல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம், கோல்டு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருது, முடிஞ்சு ரியாக்ஷனும் நம்மளுக்கு வந்துருது, ஓகேங்களா. இப்போ கோல்டோட மதிப்பு என்ன, அதனால நமக்கு என்ன பயன் வருது, அதுவும் அந்த இடத்துலயுமே தப்பு இல்லை, ஓகேயா. அப்ப வந்துட்டு நம்ம கோல்டா இருந்தா நம்ம ஒரு மாதிரி பிஹேவ் பண்றோம், பிரிக்கா இருந்தா அந்த இடத்துல அதே இன்ஸ்டன்ட் தான், அதே அடிதான், ஓகே. பிரிக்கா இருந்தா ஒரு மாதிரி, இப்ப எதை வச்சு நம்ம பண்றோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நம்ம நம்மளுடைய கரண்ட் பிஹேவியரை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம். ஆனா நம்ம வந்துட்டு அதுக்கான அறிவு வந்து சொல்ற ஒரு பொருளுடைய குணத்தை எடுத்து சொல்றது வரைக்கும் தவறே கிடையாது. ஆனா அது இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்துமா பொருந்தாதா, இதை நான் எடுத்துக்கணும்னா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கறத மட்டும் நம்ம யோசிச்சோம்னா, ஏன்னா இப்போ ஒரு பொருளுக்குன்னு ஒரு நிரந்தர குணம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்ப கத்தின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லதா கேட்டதா, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை வச்சுட்டு
அதனால உங்களுக்கும் மத்தவங்களுக்கோ பாதிப்பு வந்ததுன்னா அது கெட்டது. உங்களுக்கும் மத்தவங்களுக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ பாதிப்பு வரலன்னா அது நல்லது. ஓகேங்களா? பாதிப்பு வந்து கெட்டதா இருக்கும் பொழுது அது அது கஷ்டம் தரக்கூடியதா இருக்கும் பொழுது அது கெட்டதா நம்ம கன்சிடர் பண்றோம். அதே பாதிப்பு இன்னும் பெட்டரா ஆற மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம நல்லதுன்னு கன்சிடர் பண்றோம். அதுதாங்க ஒரே தம்பூல். ஒரே தம்பூல் என்னன்னா இப்போ அறிவு எல்லாமே அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து சுட்டி காமிக்குது. செகண்ட், இந்த சிச்சுவேஷனுக்கு அது பொருந்துமா பொருந்தாதா, இதனால எனக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படிங்கறத வச்சுட்டு நம்ம அந்த டெசிஷன் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம அக உலகத்திலயும் நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு நான்கிறதுக்கான நான் இருந்துட்டேதான் இருக்கும். அது அது இல்லாமல்லாம் நம்மளால இருக்க முடியாது. ஆனா அது வந்து நம்மளை பாதிக்காம இருக்கலாம். நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் நான் அது வந்து மாறும்போது அது இன்னுமே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். நன்றி மேடம். ஒரே கடைசி கேள்வி, ஒரே ஒரு கேள்வி மேடம். இப்ப ஐயாக்கெல்லாம் புது புது நானா அவர் ஃபீல் பண்ண வரா மேடம்? புரிஞ்சுக்கிறது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது இது வந்து சூரியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரியனை பார்க்கும்போது சூரியனை நீங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா இல்ல அதை பார்த்த உடனே இது சூரியன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டும் போது நீங்க பேலன்ஸ் இல்லாம இருக்கு. ஒன்ஸ் சைக்கிள் ஓட்டிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டுறீங்களா? வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதே அவருக்கு நல்லா தெரியும். அவரு அதுக்கேத்த மாதிரி அவர் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவருக்கும் நம்மள மாதிரி எல்லா உணர்வுகளும் கோபம் எரிச்சல் எல்லாமே வரலாம். ஓகே, ஆனா அதோடைய காலம் எவ்வளவு நேரம் அவர் அதுல செலவு பண்றாருங்கிறது நம்மளுக்கும் அவங்களுக்கும் வேறுபடும். அதான் ஐயா அடிக்கடி சொல்வார்ல, ஒரு ஞானியோட கோபம் வந்து தங்கச்சூடு இது வந்து இரும்பு சூடு போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அது அதோட ரொம்ப நேரம் இருந்துடுறோம். அப்ப என்ன ஆகுது? அப்போ நம்மளுக்கு அதோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அவருக்கு அந்த தாக்கம் இருக்காது. ஏன்னா அடுத்த செகண்ட் ஒன், ஏன்னா அவர் கான்சியஸா ஓகே தேவையில்லை தேவை இது எங்க பாயிண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் இருக்கும்போது அடுத்த செகண்ட் போயிடுவாரு. ஸோ என்னதான் நான் புது புதுதா இருந்தாலுமே மெமரி அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம வந்து நம்மளால இயங்கவே முடியாது. சோ ஐயாவுக்கு நம்ம எல்லாரும் போல அவருக்கும் மெமரி இருக்கு. அவரும் நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா எங்க நம்ம வேறுபடுறோம் அப்படின்னா அது எவ்வளவு அவரு ஃபுல்லா யூஸ் பண்றாரு இந்த ஞானத்தை இந்த புரிதல அவர் இவ்வளவு வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுனால அவர் அதை ஃபுல்லா யூஸ் பண்றாரு. நம்மளும் இதை புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல நம்மளும் இதை வந்துட்டு ஃபுல்லா எவ்வளோ எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவோம். பட் ஆனால் நம்ம எல்லாருமே என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா வி ஷுட் ஆல் அக்செப்ட் அவர் செல்ஸ் வித் ஆல் ஆர் ஃப்ளாஸ். ஓகே, ஏன்னா குறைகள் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய நிறை குறைகளோடைய நம்மள வந்து நம்ம முழுமையாக நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம சுற்றத்தில் இருக்கிறவங்களையும் அவங்களுடைய குறை நிறைகளோட நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமலாம் இருக்காது. ஆனா ப்ராப்ளமோட இன்டென்சிட்டி நம்ம லைஃப்ல கம்மியாகும். செகண்ட்லி, ஒரு சிச்சுவேஷன்ல ஓகே இதுதான் சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன்ல இறங்குறதுக்கான நம்ம வர்ச்சுவலா நம்ம மனசுலயே இப்போ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்ம வர்ச்சுவலா ஐயோ ஆக்சிடென்ட் நடந்துச்சு நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட ஓகே இது ஆக்சிடென்ட் நடந்துச்சா
ஓ வெஹிக்கிள் டேமேஜ் ஆச்சா இல்லைன்னா நம்மளுக்கு எதாவது டேமேஜ் ஆச்சா இல்லை இன்னொருத்தனுக்கு யாருக்கா என்ன டேமேஜ் ஆச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இல்ல வெஹிக்கிள் ரிப்பேருக்கு கொண்டு போகணுமா நம்ம ஆக்ஷனுக்குல வெளியில புற செயல்கள்ல கவனம் செலுத்திட்டு போயிட்டே ஓகே ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார் சிதம்பரம் சிவா அவங்க சிதம்பரத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து லாகின் ஆயிருக்காங்க ரொம்ப தொலைவில் ஹலோ அப்பதான் பஸ் ஓபன் பண்ணியாச்சு அதான் குயிக்கா போயிட்டு வந்துட்டாரு போல இருக்கு வாங்க பிரேம் பதில் சொல்லுங்க கேள்வி கேளுங்க ஆக்சுவலா மேம் எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷனா நீங்க சொன்ன பாயிண்ட் இருந்தா நான் இப்ப யோசிச்சுட்டு திருப்பி நான் உங்கள்கிட்ட அந்த ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம்னு வந்தேன் நீங்க சொன்னீங்கன்னா இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல மீன்ஸ் நம்ம வந்து அதுக்கு பாயிண்டே இல்லைன்றப்போ வி ஹாவ் டு அக்செப்ட் இட் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இன் கேஸ் இஃப் நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியல அந்த சரௌண்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணா இட் வில் பி பெட்டர் இருக்குமா உங்க சஜஷன்ஸ் இதுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட ஒர்க்ல இருக்கேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்க மனசு வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்க்கு யாரு ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னா தி பர்சன் ஹூ இஸ் ஃபேசிங் தி ப்ராப்ளம் இஸ் க்ளோசர் டு தி ப்ராப்ளம் இல்லீங்களா இப்போ உங்களுடைய ப்ராப்ளம் வந்து என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் ப்ராப்ளம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒன்ஸ் நீங்க அந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு அந்த வெளியில உங்களுக்கு ஆக்ஷனுக்கு ஸ்கோப் இருக்கோ ஸ்கோப் இல்லையோ தி ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஷுட் டு இஸ் அக்செப்ட் தி சிச்சுவேஷன் ஓகே அப்ப செகண்ட்லி என்ன ஆகும்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு அப்பதான் வரும் நம்மளுக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் ஆனா நான் இந்த நிலைமையில இருக்கவே விரும்பல அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷனோட நம்ம கனெக்டே ஆக மாட்டோம் நீங்க என்னென்னலாம் ஒன்ஸ் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏதுவா இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல இப்ப என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த சிச்சுவேஷன்ல அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க வந்து எடுக்கலாம் ஆனா இதுல ஒன் திங் நம்ம என்ன வந்துட்டு கவனத்துல வச்சுக்கணும்னா இன்டர்னலா நம்ம என்ன பண்ண நம்மளோட நம்மளோட அகத்துல நம்மளுடைய எண்ணங்கள் வந்துட்டு அங்க எந்த ரூல்ஸுமே இல்லை என்ன வேணா வரலாம் என்ன வேணா போகலாம் அது வந்து அதோடைய கால அளவு நீடிக்கப்படாத வரைக்கும் அதனால நம்ம நம்மளுக்கு மென்டலி பிசிக்கலி பெரிய டேமேஜ் ஆக போறது கிடையாது ஆனா வெளிப்புற செயல்கள்ல நம்ம செயல்படும் பொழுது ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சு ஓகே இதுதான் சிச்சுவேஷன் நான் இது பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம் இல்லையா அந்த முடிவை வந்துட்டு ஒன்னுத்துக்கு பத்து தடவை நம்ம அலசி ஆராய்ஞ்சு இதனால எனக்கும் மத்தவங்களுக்கும் இன்னைக்கோ நாளைக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த செயல்ல ஈடுபடணும் ஏன்னா நம்ம செயல்ல ஈடுபடும் பொழுது என்ன ஆகும்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நம்ம வந்துட்டு பேர் பண்ண வேண்டியதா இருக்கும் அது நல்ல விதமா இருந்தாலும் சரி கெட்ட விதமா இருந்தாலும் சரி அதனால அந்த கான்சிக்வன்சஸ் நம்ம பேர் பண்ண வேண்டி இருக்கிற பட்சத்துல நம்ம யோசிச்சு நம்ம வந்துட்டு புற செயல்கள்ல ஈடுபடணும் நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன வேணா பண்ணலாம் ஆனா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த அது அதோட கான்சிக்வன்சஸ்க்கு நம்ம வந்துட்டு ரெடியா இருக்கணும் சரிங்க Thank you so much. Okay, Prem, meet pandravagala. Next, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் இல்ல ஆக்சுவலா வந்து இந்த மனம் அப்படிங்கறதுலதான் தெளிவு தேவை இருக்கு அதாவது இது கூட மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க
அந்த மனதை புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்க எடுக்கிற கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா அவருக்கு தான் போகும். அவர் அவரோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவரோட வீடியோஸ் கேட்டிருக்கேன். அது வந்து மனசு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. ஆனா எல்லாமே இந்த மனசுலதான் இருக்கு அப்படின்னும் போது ஆன்மாவும் அந்த ஒரு ஆன்மாவும் அந்த இந்த லௌகீகமும் இணைக்கிறது மனசாதான் இருக்கு. மனம் மூலமா தான் ஆன்மாவையும் நம்ம தொடர்பு கொள்றோம். மனம் மூலமா தான் இந்த லௌகீக விஷயங்களையும் நம்ம பாக்குறோம். வேற எந்த மீடியமும் வந்து ஆன்மாவையும் இதையும் இணைக்கிறது இல்லை. ஆனா இதுல வந்து இந்த அகங்காரங்கிறது தான் வந்து நம்ம மனம் மூலமா எப்படி வந்து அத ஆளுமை செலுத்தணுங்கிறதுல அத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண நல்ல அகங்காரம் அகங்காரத்தை அகங்காரங்கிறது தான் வந்து நமக்கு தேவை இருக்கு இந்த உலகத்துல லீட் பண்றதுக்கு. நம்ம கிட்ட வந்து அகங்காரம்ன்றது இல்லைன்னாக்கா அகங்காரங்கிறது நான் எப்படி ஒன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல லீட் பண்றதுக்கு இப்ப நான் ராமகிருஷ்ணன்றது கூட ஒரு நான் எதுவுமே இல்லைனாக்கா நான் எதை வச்சு பேசுவேன். அதை லீட் பண்றதுக்கு இந்த மனசு எந்த விதத்துல நமக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கறத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சோ உங்களுக்கு ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைக்கலன்னா கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். அந்த உணர்வு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த இறைநிலையே வந்துட்டு எந்த நிலையில இருக்குன்னா சச்சித்தானந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒரு நிலையில இருக்கு. சத்துனா மெட்டீரியல். ஓகே, அதாவது ஆக்சுவலா நம்ம வந்துட்டு ஒரு விரிவடைந்த நிலையில வந்துட்டு இல்ல வந்துட்டு ஒண்ணுமில்லாதது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஆக்சுவலா ஒண்ணுமில்லாதது கிடையாது. ஓகேங்களா, எந்த இந்த உலகத்துல எந்த ஒரு மெட்டீரியல் பார்த்தாலுமே பாக்குறது பார்க்காதது எல்லாமே வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்குன்னா அந்த சத் ஸ்வரூபத்துல இருந்துதான் வந்திருக்கு. சித்ங்கிறது இட் டினோட்ஸ் த இன்டெலிஜென்ட் ஆர் த அறிவுத்தன்மை. ஓகேங்களா, சோ இந்த சத் சித்ங்கிறது எப்படி இருக்குன்னா அனந்தமா இருக்கு. அனந்தம்னா இன்ஃபைனைட். ஓகே, throughout the universe and even beyond ella edathilume spread a irukku. So throughout naan irukiren abingra oru unarvu spread a irukku. Adoda ipo namma oru existence a oru kattamaippa namma onnu irukkom illaya. So inga vandu inda ungalaoda entity la na irken abingra oru unarva vandu ahankaram irukku. Okay ingla, so adu vandu oru oru experience namma எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த சச்சித் ஆனந்தமாகிய அந்த அந்த எக்ஸ்பீரியன்சர் அந்த வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது நான் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடையுமே நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நானும் வந்து சேர்ந்து உருவாகுது. சோ எவ்வளவு நான் உருவாகுதுன்னா உங்களுக்கு ஒரு வினாடியில பத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா பத்து நான் வருது வருது போகுது வருது போகுது வருது போகுது. எப்படி ஒரு டியூப் லைட்ல இருந்து லைட் வருது போகுது வருது போகுது, ஆனா பாத்துட்டு இருக்கும் போது இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்க இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள இருந்து எவ்வளவோ நான் வந்தாச்சு எவ்வளவோ நான் போயாச்சு. ஓகேங்களா, ஆனா இந்த எல்லாத்தையுமே ஒரு நூலால இணைக்கிறது எதுன்னா உங்களுடைய நினைவாற்றல், இன் அதர் வேர்ட்ஸ் யுவர் மெமரி. ஓகேங்களா, அது இருக்கும்போது நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு கற்பிதம் எல்லாமே இந்த ஒரு நூலால இணைக்கப்பட்டிருக்கு. எப்படி சின்ன சின்ன பீட்ஸால ஒரு மாலையை நம்ம கோர்க்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு நானுமே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த நான் போயாச்சு அங்க இல்ல. ராமகிருஷ்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டாரு, கேட்டவரு போயாச்சு, இப்ப கேட்டிருக்கிறவரு வேற. ஆனா நம்மளுக்கு அந்த அந்த புரிதல் நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆறதுனால ஓ இது இப்படி இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஆனா இது இப்படி டிசைன் ஆயிருக்குங்கறத புரிஞ்சிட்டா போதும். அது எவ்வளவு ஃபாஸ்டா இயங்குனாலுமே நம்ம ஒரு ஒரு தடவை அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. தேவையானப்போ நம்ம கொஞ்சம் உள் நோக்கி பார்த்தோம்னா ஓ இது இப்படி நடந்துட்ட இது இப்படி 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 டிசைன் ஆயிருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு புரிதலே இதுக்கான போதுமான ஒரு புரிதலா இருக்கும். உங்க கேள்விக்கான பதில் நான் கொடுத்தேனா இல்ல நீங்க வேற ஏதாவது இல்லங்க ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இன்னொன்னு வந்து இன்னொரு கேள்வியா இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுங்களேன். இப்ப வந்து நம்ம வந்து இந்த நம்மளோட மனம் வந்து தியானம் பண்ணும்போது ஒரு சட்டிலா நம்ம வந்து நம்ம போயிடுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு துரியும் துரியாதீதம் போது அங்க மனம்ங்கிற ஸ்டேட்டே இல்லாத ஒரு லெவல்ல போயிட்டு அந்த சச்சித் ஆனந்தங்கிறதோட நம்ம மிங்கிள் ஆகும்போது நமக்குன்றிருக்க ஒரு அறிவு, அதாவது இந்த ஒரு ஆன்மா வந்து தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கொண்ட அறிவு நினைவாற்றல், அது இந்த யூனிவர்சல்லா இருக்கக்கூடிய மனசோட அது வந்து தொடர்பு கொள்ளுது. அந்த தொடர்பு கொள்ளும் போது நமக்கு வந்து நம்ம நம்ம கத்துக்கிட்டதுதான், நம்ம வந்து சைக்கிள் கத்துக்கிட்டோம் அதுதான் நமக்கு தெரியுங்கிறத விட இந்த இது கத்துக்காமலே அந்த யூனிவர்சலா இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ட்ட வந்து அந்த தியானத்தோட அந்த லெவல்ல இருந்து நீங்க ஏரோப்ளைனும் ஓட்ட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க லைஃப்ல ஓட்டலன்னா கூட அப்படிங்கிற நாலேஜ் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் படிச்சிருக்கேன். அதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல முடியுமா? அது இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. யோகிக் பிராக்டிசஸ் மூலமா இது எல்லாமே சாத்தியமாகும். இது வந்து எப்படின்னா இந்தியா வந்து ஒரு தனி கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்தியாவை வந்து ஏஷியாவோட சேர்ந்து ஏசியா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எல்லா லேண்ட் மாசஸோட சேர்ந்து இது ஒரு லேண்ட் மாஸ், இது ஒரு ஓஷன் பீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எங்க வந்து பவுண்டரி கொடுக்குறோம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு ஆழ்ந்த மெடிடேஷன்ல போகும்போது நம்ம நம்மளுடைய நம்ம நம்மளுடைய மெமரியோட நம்ம டிட்டாச் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம நம்மளுடைய குணங்கள்ல இருந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே ராமகிருஷ்ணன்னா இப்படி எனக்கு நான் இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படி பிஹேவ் பண்ணுவேன், நான் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய நம்மளை பத்தியே நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியா இருக்கும், நம்மளை பத்தி நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் இப்படி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா ரியலா பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி எந்த ஒரு குணமுமே கிடையாது. ஒரு ஒரு செகண்ட்ல நம்ம வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு நீங்க ஒரு ரோடு வழியா நடந்து போறீங்க, நான் அந்த ரோடு வந்து நாலா பிரியுது. அந்த நாலா பிரியற ரோட்ல அந்த சிச்சுவேஷன்ல அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க மூணாவது ரோட்ல நீங்க எடுத்து போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களை பத்தி ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, ஓகே இந்த மாதிரி இதுல நான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஓ எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன், எனக்கு இது இதுதான் என்னுடைய ஐடியா, நான் ஐ ஸ்டாண்ட் ஃபார் திஸ் அப்படின்னு நீங்க நம்மளுக்கு நம்மளை பத்தி ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷன் மாற மாற எப்படி ஒரு மணி நிறைய மணி சேர்ந்து ஒரு மாலை போடுறோமோ அப்போ ஒரு மாலை வந்து ஒரு டிசைன்ல வந்திருக்கு. ஆனா நம்ம இன்னும் நிறைய மணி போட போட அந்த மாலையோட ஷேப் என்ன ஆகுது, மாறிட்டே இருக்கு. அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் ஆகிய நான் அப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், இப்படி இருப்பேன் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைனமிக்கா எவால்வ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அதுல வந்துட்டு இது 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 நம்மளுடைய விருப்பு இதை புரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுடைய இருக்கும், இருக்காமல் இருக்காது, ஆனா அதோட இன்டென்சிட்டி கம்மியாகும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளால ஈஸியா வந்துட்டு அந்த பெரிய மாசோட கனெக்ட் ஆயிக்க முடியும். ஓகேங்களா, இப்ப இந்தியா வந்து தனியா நான் இந்தியா அப்படின்னு சொல்லாம இந்தியா கேன் ஈஸிலி மர்ஜ் அலாங் வித் ஏசியா அண்ட் இட் கேன் மர்ஜ் அலாங் வித் அதர் லேண்ட் மாசஸ் அண்ட் இட் கேன் ஜஸ்ட் பி எ லேண்ட் மாஸ், இட் நீட் நாட் கிளைம் இட் செல்ஃப் பி இந்தியா. ஸோ நம்ம நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்ம வந்து அந்த என்டையர் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா நம்மளுடைய நம்மளுடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து எதோட எது வரைக்கும் எல்லை போட்டிருக்கு, இந்த உடம்பு வரைக்கும் போட்டிருக்கா, இந்த மனசு வரைக்கும் போட்டிருக்கா அப்படிங்கிற அந்த எல்லை விரிய விரிய அப்ப அந்த எல்லை யாரு டிசைன் பண்ணிருக்கா, நம்ம மனதுல தானே இருக்கு அந்த எல்லை.
அந்த எல்லையை நம்ம புரிஞ்சுக்க நம்ம வந்து ஒரு கூட்டு இயக்கமா நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி நடக்குதுங்க? அந்த யூனிவர்சல் நாலேஜ்ல இருந்து இண்டிவிஜுவல் நாலேஜ்க்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஆனா அது வந்து ஃபேக்ட், அது அது நான் கூட ஃபீல் பண்ணிருக்கேன். அது எப்படி நடக்குதுங்க? அது அது எப்படி இருக்குன்னா, இப்ப வந்துட்டு நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? அது வந்துட்டு நீங்க ரீசெண்டா சர்ச் பண்ணதெல்லாம் உங்களுடைய ரீசெண்ட் சர்ச் ஹிஸ்டரியில வருது இல்லையா? ஓகே, அது என்னன்னா, இப்போ நீங்க அந்த காலத்துல நீங்க இதை பாத்தீங்கன்னா ராம் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீட் ஓன்லி மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி, அதாவது அடிமானத்துல வந்துட்டு இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு சம்டைம்ஸ். இப்போ இன்னைக்கு காலையில் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லிடுவீங்க இன்னைக்கு காலையில் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா. போன மாசம் திங்கக்கிழமை மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது, ஓகேங்களா? அது ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு, அடுக்கு நிறைய, அதன் மேல நிறைய அடுக்குகள் வந்தாச்சு இன்ஃபர்மேஷன். நம்ம அதை ரொம்ப இம்பார்ட்டன்டான நினைவுகள்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்துட்டு சட்டன்னு ஞாபகத்துல வந்துருது. ஞாபகத்துல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அது நம்மளுடைய மெமரியில ரீடைன் ஆகுது. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு உங்களுடைய மெமரிக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுடையதாயிடுது. ஓகே, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட நிறைய சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி அது கூட கலெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்லேவ் கம்ப்யூட்டர்ஸ் இல்ல அந்த சின்ன குட்டி கம்ப்யூட்டர்ஸ்க்கு காப்பி பண்ணி வச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்? தென் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆக்சசபிள் பை தட் ஸ்மால் கம்ப்யூட்டர். ஸோ அதே மாதிரி ஒரு பைலட்டோட மெமரி வந்துட்டு ஹேஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நெசசரி டு டிரைவ் அ ஏரோப்ளேன். அவர்கிட்ட இருந்த அந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி உங்களுடைய மனசுல போட்டுட்டா என்ன ஆயிடும்? நவ் யூ வில் ஹாவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் நெசசரி டு டிரைவ் த ஃபிளைட் ஃபார் யுவர் செல்ஃப். இட்ஸ் ஜஸ்ட் தட் உங்ககிட்ட இப்போதைக்கு அந்த டேட்டா செட் கிடையாது, அவர்கிட்ட அந்த டேட்டா செட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டா செட்டை மாத்தணும், அங்கிருந்து இங்க கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய அந்த யோகிக் பிராக்டிசஸ் சித்திகள் அதை வச்சு எல்லாம் பண்ணலாம். ஆனா நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்றோம்னா நார்மல் டே டு டே லைஃப்ல இன்னும் பெட்டரா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்றது வந்துட்டு எவ்வளவு தூரம் ஒரு டே டு டே லைஃப்ல ரெலவெண்டா இருக்கும் அப்படிங்கறத எனக்கு புரியல. இல்ல, அதாவது டே டு டே லைஃப்க்கு வேணும்ங்கறது அங்கிருந்து நம்ம, நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வெளியிட்டேன்னா பாருங்களா, இது நான் எதுக்கு சொல்லனா, இது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஜெனரலாவே நம்மளோட மைண்ட் வந்துட்டு அந்த கான்ட்ராஸ்ட்க்காக நான் அப்படி சொன்னேன் தவிர, பட் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சொல்றேன் நான், அது கூட நமக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வர்க் ஆகுதுன்னா, see we are a part of an infinite of an infinity, ஓகேங்களா? ஆனா நம்ம இல்லாம அந்த இன்ஃபினிட்டி இஸ் இன்கம்ப்ளீட், ஓகே? வி ஆர் மைக்ரோ அண்ட் எவ்ரி திங் அபார்ட் ஃப்ரம் அஸ் இஸ் மேக்ரோ. இட்ஸ் அ மேக்ரோ அண்ட் மைக்ரோ சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய ஒரு ஒரு தேவைகளும் ஒரு ஒரு உணர்வுகளுமே மதிக்கப்படுது, ஓகே? ஒரு ஒரு வாண்ட்டுமே வந்து வழங்கப்படுது, ஓகே? அந்த வாண்ட்டோட சேர்ந்து கான்சிக்வன்சஸும் நம்ம பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த புரிதல் தான் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனா ரெஸ்ட் அஷ்யர்ட், நீங்க ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஆழ்ந்த சிந்தனையே அதோட கனெக்ட் ஆறோம் இல்லையா? மனதளவுல நம்ம வந்து அதை பத்தி சிந்தனையில நம்ம வந்துட்டு எப்போ கனெக்ட் ஆகுறோமோ அப்ப அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியப்படுறது. இப்படிதான் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த உலகத்துக்கு கொடுத்தது வந்து இந்த விதத்துலதான். இன்ஃபேக்ட் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கண்டுபிடிச்சது வந்து இது எனக்கு தெரிய வந்தது, இதுல நான் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான். இப்ப ஐன்ஸ்டைனா இருந்தாலும் சரி, நியூட்டனா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுல இருந்து அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ எது வந்து அந்த நிகழ்வு வந்து நடத்துச்சுன்னா அவங்களுடைய ஆழ்ந்த எண்ணம், ஓ இது எப்படி ஒர்க் ஆகுது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது அதோட நம்ம கனெக்ட் ஆயிக்கிறோம். எப்படி நம்ம வந்து ரேடியோல வந்து சேனல் டியூன் பண்றோமோ
அந்த மாதிரி நம்ம மனதை வந்துட்டு எந்த விஷயத்துல நம்ம டியூன் பண்றோமோ இதை வந்து மனோ லயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ நம்ம எந்த விஷயத்த நம்ம டியூன் பண்றோமோ அது ரிலேட்டடான எண்ணங்கள் கருத்துக்கள் நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப நீங்க இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அத வந்து அந்த எண்ணமே உங்களை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கு இத கேக்குறதுக்கு, லைக் இந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, உங்களோட ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, எங்களோட ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது வந்து கிரியேட் பண்ணிருக்கு. சோ அல்டிமேட்லி ஆசைதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் இல்ல அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஊன்றுகோல் எதுன்னா ஆசைதான். ஆனா அந்த ஆசை அந்த அதுக்கு தேவையான அளவுக்குள்ள இருக்கும்போது அதோடைய அதனுடைய பாதிப்பு வந்து நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ பெருசா இல்லாதப்போ அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா அதுக்கான வரையறை இல்லாம போகும்போதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி அது நம்மளையும் பாதிச்சு மற்றவங்களையும் பாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, மிக்க நன்றிங்க. ஹலோ ஹலோ மிக்க நன்றிங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாபுலால் சார், நான் வந்து மியூட் பண்ணிட்டு பேசிட்டேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? சோ ஐ திங்க் எல்லாருக்கும் தெளிவு நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், டவுட் இல்லை. ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாமா அப்போ? ஓகே, ஆர் எனிதிங் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு தான், நீங்க ஏதாவது ஃபைனலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, நான் வந்துட்டு மனம் வந்து ஆழமானது, அதனுடைய ஆழம் அதனுடைய எல்லையை வந்து வரைய இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் இதை வந்து விளக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தா நீங்க வந்து ஆல் ஆஃப் யூ ஆர் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ் யுவர் கமெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். மை ப்ரேயர்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அனைவரின் சார்பாக நான் ஸ்ரீமதி நிருபமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. சோ நான் ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் குவெஸ்சன் அது அவன் பண்ணேன். ஐ ஸ்டாப்